Sweet. Sir, நீங்க salesman மாதிரி பேசுறது நல்லா இல்ல சார். உங்களுக்கே தெரியும். நம்ம ட்ரக்ஸ் தாத்தா கொள்ளு தாத்தா காலத்துல இருந்து நாடு முழுக்க ஓடிட்டு இருக்கு சார். அதோட சார், நம்ம ட்ரக்ஸோட ரீசேல் வேல்யூ ரொம்ப நல்லா இருக்கு சார். வெரி குட். பேசி முடிச்சிட்டீங்களா? சரி, இப்போ உங்களுக்கு ஒரு விஷயத்தை புரிய வைக்கிறேன். எஸ் சார். இது என்னது? யானை. இது யானை இல்ல, உங்களோட ட்ரக். ட்ரக்கா? எஸ். உங்ககிட்ட இருந்து இந்த யானையை நான் வாங்கணும்னு நீங்க விரும்புறீங்க. இத வச்சு பராமரிச்சு தீனி போட்டு வளர்க்கணும், உடம்புக்கு வந்தா சிகிச்சை பண்ணணும், அப்புறம் சரியாகிற வரைக்கும் காத்திருக்கணும். சார், ஐயா, இது யானையோட காலம் இல்ல, குதிரையோட காலம். தினமும் சம்பாதிக்கணும், குறைவான செலவுல ரொம்ப தூரம் போகணும். சுருக்கமா சொல்லணும்னா, நமக்கு பர்ஃபார்மன்ஸ், மைலேஜ் மற்றும் லாபம் வேணும்னா, நம்ம ட்ரக் யானை மாதிரி இல்ல, குதிரை மாதிரி இருக்கணும். இல்ல அண்ணா, சார், ரீசேல் வேல்யூ முக்கியமாச்சு. என்னங்க சொல்றீங்க? நான் ரீசேல் வேல்யூக்காக ஒரு யானையை வாங்கணும்னு விரும்புறீங்களா? அப்புறம் அதோட தந்தத்தை விற்கிறதுக்காக அது சாகர வரைக்கும் காத்திருக்கணுமா என்ன? சரி 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 சரி, நீங்க ட்ரக் உலகத்தின் குதிரையை பார்க்க விரும்புறீங்களா? சார், ரீசேல் காலம் போயாச்சு, முதல் நாள்ல இருந்தே சம்பாதிக்கிற காலம் வந்தாச்சு. சிறந்த பெர்ஃபார்மன்ஸ், கேரண்டீட் மைலேஜ், அப்புறம் அதிக லாபம் முதல் நாள்ல இருந்தே வேணும்னா மஹிந்திரா பிளேசோ எக்ஸ் வாங்குங்க.